நான் தான் காலியா டான். நீங்க எல்லாரும் என் பொண்ணோட கல்யாணத்துக்காக போறீங்க. ஏன் இப்படி சோகமா போறீங்க? நல்லா ஆடி பாடி ஜாலியா போங்க. இப்படி சோகமா கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளிடுவேன். அதனால நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. ஏ மோட்ட, நல்லா பாத்துக்க. இவங்க சந்தோஷமா ஜாலியா வரணும், இல்ல உன்ன கொன்னுடுவேன். பயப்படாத, சும்மா தமாசுக்கு சொன்னேன். என் பொண்ணோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கணும். நீங்க கவலையே படாதீங்க, அவங்கள நான் ஆட வைக்கிறேன். வாழ்நாள் முழுக்க ஆடிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஆட வைக்கிறேன். நீங்க போங்க. இங்க பாருங்க ஐயா, காலியாடான் துப்பாக்கியை காட்டி என் பையனுக்கும் அவரோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காருங்க. நீங்களே சொல்லுங்க, நாங்க எப்படி சந்தோஷமா கல்யாண மண்டபத்துக்கு வர்றது? இப்போ நீங்க சந்தோஷமா ஆடிட்டு வரணும். இப்போ நீ ஆட போறியா இல்ல மொட்ட மண்டிய சூடவா? இவ என்ன என்ன வற்புறுத்தி ஆட வைக்கிறான்? உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. தேவதூதர்கள் மாதிரி ரெண்டு பேரும் வந்து இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணி நல்லது பண்ணிட்டாங்க. அவங்கள தேடி போலாம் வாங்க. நான் அவங்க ரெண்டு பேருக்கும் மனதார நன்றி சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்ல, அவங்க காலில் விழுந்து நன்றி சொல்லணும். என்ன சொல்றடா யோசிக்கிற? நல்ல வேளை, ஐ அம் கிரேட்டஸ்ட் எஸ்கேப். என்னடா அது? யாரா நீங்க? என் கார்ல எதுக்காக ஏறீங்க? அம்மா கார திருடலாம் பாக்குறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் எங்க பாருங்க, அவங்களை எப்படியாவது நாம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்ல வரேனா, நாங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான், ஆனா அதை இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாது. நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி போங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப விட்டுறேன். வருமா
இன்ஸ்பெக்டர், ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? அட பாவி, இதெல்லாம் அந்த காய்கறியால வந்த பிரச்சனை. அவ தூக்கி எறிஞ்ச பூசணிக்காய் ஏன் தலையில வந்து விழுந்துருச்சு? ஓடிடலாம். தெரிஞ்சிருச்சு நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட விவிஐபிஸ் மும்பா ஜிம்பா வந்துட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களோட வேர்ல்ட் ரெக்கார்ட யாராலையும் உடைக்கவே முடியல. மிஸ்டர் மும்பா, நீங்களே ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. இவங்க ரொம்பவே நல்ல காமெடி பண்றவங்க. மிஸ்டர் ஜும்பா மும்பா ரொம்ப நகைச்சுவை பண்ணுவாங்க. இவங்க பேச்சை விட செயல்ல தான் வீரர்களா இருப்பாங்க. மும்பா ஜும்பா, இப்போ உங்களோட ரெக்கார்ட நீங்களே உடைக்க போறீங்க. இந்த ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்டா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு. மோட்டோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வாழ்க்கையில கடைசி நாள் இதுதானே தோணுது. என்ன சொல்ற மோட்டோ? அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பீதியாவும் இருக்கு. நம்மள யாரோன்னு நினைச்சுட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆளே குடுற ஊத்தமாயா, இனிமேல் தான நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆக போகுது. 1,00,000 ரூபாய் தரேன்றாங்கல்ல, என்ன வேணாலும் செய்யலாம். சார், மிஸ்டர் மும்பா மற்றும் சும்பா, இப்ப நீங்க ரெண்டு பேரும் இந்த 2 பிளேட் பச்சை மிளகாயையும் சாப்பிட்டா உங்களோட பிரேக்க நீங்களே முடியடிச்சதுக்கு சமம். அடேங்கப்பா, இவ்வளவு பச்சை மிளகாவை ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா என்ன? என்னால நம்பவே முடியல. ஆல் தி பெஸ்ட். என்னோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் உங்க ரெண்டு பேருக்கு எப்பவும் இருக்கும். ஜும்பா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்? அதாவது நாங்க என்ன சொல்ல வரேன்னா, எங்களால இந்த மிளகா மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட மிளகாய்களை சாப்பிட முடியும். ஆனா வாழ்த்துக்கள் மும்பா ஜும்பா. ஹலோ சார், நில்லுங்க. நில்லுங்க. நீங்க இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்கீங்க? அந்த ஆர்கனைசர் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாப். ஹலோ சார், நில்லுங்க. ஜனங்கள்லாம் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு
தப்பு பண்ணதுக்கு எல்லாரும் சுத்தி வளைச்சு அடிச்சுக்கணும். எங்கடா போவோம்? இதாங்கடா இதை வச்சுக்கங்கடா, உங்க ஆசை தீர அடிச்சுக்க பாருங்க. உங்க ஆசை தீர எங்களை அடிச்சுட்டு விட்டுறீங்க. ஆனா அந்த குதிரை மேட்டர்ல எங்களுக்கு எந்த வித தொடர்பும் இல்ல, நம்புங்க. அது எதிர்பாராத விதமா நடந்த விபத்து, நம்புங்க. அத பாவிக்கா இவங்க நம்ம மோட்டு பத்துலு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அட, நாம தேடி வந்த மகான்கள் இவங்க தான். இவங்க ஒரு தேவ தூதர்கள். நான் உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. காளியாடான் துப்பாக்கிய காட்டி ரொம்ப கட்டாயப்படுத்தி என் பையனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாரு. அப்பதான் நீங்க வந்தீங்க. நீங்க பண்ண காரியத்தினால கல்யாணமே வேண்டாம், இது அபசகுணம்னு சொல்லி விட்டுட்டாரு. அதாவது ஒரு குதிரையவே அவனால சமாளிக்க முடியலனா என் பொண்ணை எப்படி காப்பாத்துவான்னு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. இதான் நடந்தது. அப்பத்துல இருந்தே உங்க கால விழுந்து நன்றி சொல்லணுங்கிறதுக்காக உங்களை தேடிக்கிட்டே இருந்தோம். ஆனா நீங்க தான் கையில மாட்டல. இந்தாங்க என்னோட சின்ன கிஃப்ட். $100,000 இதுக்குதான் சொல்லுவாங்களா, அதிர்ஷ்டங்கிறது எப்பயுமே கூரையை பிஞ்சுக்கிட்டு வந்துதான் கொட்டுமா.